அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகளை கடத்தலை தடுக்க எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து அறிக்கை தாக்கல் செய்யுமாறு மக்கள் நல்வாழ்வுத்துறை செயலருக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது ராமநாதபுரம் உப்பூர் மேல் பண்ணையைச் சேர்ந்த திருமுருகன் என்பவர் தாக்கல் செய்த வழக்கை உயர்நீதிமன்ற மதுரை கிளை விசாரித்தது அரசு மருத்துவமனைகளில் குழந்தைகள் கடத்தலை தடுக்க என்ன நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளது என கேள்வி எழுப்பியுள்ளது அனைத்து அரசு தலைமை மருத்துவமனைகளில் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தப்பட்டுள்ளதா என நீதிபதிகள் வினா எழுப்பினர் அரசு மருத்துவமனைகளில் காலியாக உள்ள மருத்துவர்கள் செவிலியர்கள் பணியிடங்கள் குறித்தும் வருகிற மார்ச் ஏழாம் தேதிக்குள் அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் என்றும் உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது